ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அற்ற திங்கள். இன்னைக்கு வந்து ஃப்ரைடே ஈவினிங். நான் இன்னைக்கு ஈவினிங் டு நைட் ரொட்டீன் காமிக்கிறேன். டைம் வந்து 5:15 ஆகுது. இப்போ வந்து நான் வந்து காஃபி போட போகிறேன். காஃபிக்கு வந்து பால் வந்து காஞ்சிட்ருக்கு. காஃபி போடுறதுக்கு வந்து நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பால் வந்து கொதிக்காமல் இந்த மாதிரி ஒரு பொங்கல் இந்த மாதிரி ஒரு பொங்கு வந்த அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிட்டா காஃபி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பால் கொதிச்ச இதில் வந்து நம்ம காஃபி போடும்போது அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையாலுமே நல்லாயிருக்கும் காஃபி. நெக்ஸ்ட் வந்து சூடாக காஃபி போட்டாச்சு. நான் வந்து இப்போ காஃபி குடிக்க போகிறேன். அடுத்து வந்து நான் இப்போ வந்து வெளியில் கோலம் போட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து ஃப்ரைடே ஈவினிங்ன்றதுனால நான் ஈவினிங்க்கும் ஒரு கோலம் போடுவேன். கோலம் போட்டுட்டு நம்ம பார்க்கலாம். சிம்பிளாக ஒரு ஈவினிங் கோலம் போட்டாச்சு. நான் பூஜை முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி சாம்பிராணி ஏற்றி வீடு ஃபுல்லாக காமிச்சோன்னா நம்ம வீட்டில் இருக்க நெகட்டிவ் வைப்ரேஷன்லாம் போயிட்டு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சாம்பிராணி வாசலத்துக்கு வந்து கொசுவும் கம்மியாக தான் இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி சாம்பிராணி புகை வீட்டில் போடுறது வந்து ரொம்ப நல்ல இது. நல்ல நாளில் வந்து அதனால தான் சாம்பிராணி வந்து வீட்டில் போடுறாங்க. நைட்டுக்கு வந்து நான் பணியாரமும் தேங்காய் சட்னி பண்ணலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டைம் வந்து 6:20 ஆக போகுது. நான் இப்போ வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ண போறேன்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டின்னர் வந்து ரெடி. பணியாரம் வந்து சுட்டாச்சு. மார்னிங் வச்ச சாம்பார் கொஞ்சம் இருக்குது, சூடு பண்ணி வச்சிட்டேன். அப்புறம் வந்து தேங்காய் சட்னியும் ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், கிச்சன் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு, குக்கிங் முடிச்சுட்டு. இது வந்து நாளைக்கு வந்து மாவு அரைக்கணும் இட்லி தோசைக்கு, அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் பாத்திரம். இதில் தான் வந்து அரிசியெல்லாம் ஊற வைப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்ககிட்ட வந்து ஒரு ரெண்டு பேபி ப்ராடக்ட் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு, அதனால தான் இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இது வந்து பவுன்சர்னு சொல்லுவாங்க. பவுன்சர் மீன்ஸ் இங்கே பாருங்களேன், இப்படி அப்படி துள்ளும். நம்ம இப்படி பேபியை வச்சுட்டு நல்லா நம்ம இப்படி இப்படி பண்ணலாம். இது வந்து பாருங்களேன், நல்லா ஸ்ட்ராங்கான பாட்டம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 9 kg வரைக்கும் தான் நம்ம வந்து பேபிஸ் வந்து உட்கார வைக்கலாம், படுக்க வைக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து பாருங்களேன், பெல்ட் கொடுத்துருக்காங்க, சீட் பெல்ட், ஒன்றும் ஆகாது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து ஒரு இப்படி பொம்மை மாதிரி இப்படி மாட்டி விடுற மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அது வந்து நாங்கள் மேலே எடுத்து வச்சிட்டோம் இப்போ தேவையில்லன்றதுனால, அது பாப்பாவுக்கு வந்து முகத்தில் இடிக்குதுன்னு. இது ரொம்ப நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து இந்த இடத்துல பாருங்களேன், வைப்ரேட், இந்த பட்டன் நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணா வைப்ரேட் ஆகும். நிறைய பேபிஸ்க்கு வந்து இப்படி வைப்ரேட் ஆயிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும், அது மாதிரி இருக்கு. இது வந்து ஃபிஷர் ப்ரைஸ் இந்த பிராண்டு. இது ரொம்ப நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து இந்த கிளாத் இருக்குங்களே, இது நம்ம வந்து அழுக்காயிடுச்சுன்னா, ஏதாவது பேபிஸ்ல ஏதாவது யூரின் போயிட்டாங்கன்னா அந்த மாதிரின்னா, நம்ம இதை வந்து எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம். இது வாஷபிள் தான், நம்ம இதை கலட்டிக்க முடியும் ஈஸியா. பேக் சைட் பாருங்க. அதே மாதிரி வந்து இங்க பாருங்களேன், இதுல வந்து நம்ம வந்து செல் தான் இருக்கு, இதுல வந்து நம்ம செல் போட்டுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கு. இதனை இங்க வந்து கண்டிப்பா வந்து வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுல வந்து கலர்ஸும் வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ்ல வந்து கலர்ஸும் வந்து அவைலபிளா இருக்கு. நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இது ஆன்லைன்லயும் நம்ம வாங்கலாம், ஷாப்லயும் போய் வாங்கலாம். ஃபிஷர் பிரைஸ்ல தான் இது இருக்கு. இந்த பிராண்ட்ல வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க பேபிஸ்க்கெல்லாம் இந்த இதுல வாங்கினீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. நாங்க வந்து டின்னர் சாப்பிட்டாச்சு. இப்ப டைம் வந்து 9:05 ஆகுது. டைம் பாருங்க, 9:00 தான் ஆகுது. என்னோட எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. கிச்சனும் ஃபுல்லா நீட்டா கிளீன் பண்ணிட்டேன். இது வந்து நாளைக்கு நான் சொல்லியிருந்தேன்ல, இட்லிக்கு வந்து மாவு வந்து ஊற வச்சிருக்கேன், வாஷ் பண்ணி ஊற வச்சிட்டேன். மார்னிங் வந்து அரைப்போம். சிங்கும் ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.